ஸ்டெர்லைட் போராட்டத்தை மக்கள் அதிகாரம் அமைப்பினர் திசை திருப்பியதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். இதுபோன்ற பயங்கரவாதிகள் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், பயங்கரவாதிகள் குறித்து கேள்வி கேட்காத திமுக தான் தூத்துக்குடி போராட்டத்தில் 13 பேர் மரணத்திற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டத்தை திசை திருப்பக்கூடிய அளவுக்கு மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த சில பேர் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அதன் மூலமாக பல பேர் அந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறாங்க. போராட்டத்தினுடைய தன்மையை திசை திருப்பினார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் போனால் தூத்துக்குடியை போல பல தூத்துக்குடி சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 13 பேர் கொல்லப்பட்டதற்கு யார் காரணம்? இந்த பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, தேவையற்ற முறையில் உணர்ச்சியை தூண்டிவிட்ட அத்தனை பேரும் காரணம். பயங்கரவாதிகள் பற்றி கேள்வி கேட்காத திராவிட முன்னேற்ற கழகமும் 13 பேருடைய மரணத்திற்கு காரணம்.